Hi friends, welcome and welcome to my channel. எல்லார் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா என்னோட ஹேர் கேர் ரூட்டீன் அதுதான் பார்க்க போறோம். நான் வந்துட்டு என்னோட ஹேருக்கு என்னெல்லாம் செய்றேன் அப்படிங்கறத பத்தின வீடியோ தான் இது. கொஞ்ச நாளா பிரேக் விட்டுட்டேன். இந்த மாதிரி நான் வந்துட்டு ரூட்டீனா செய்ய முடியல. இப்போ கொஞ்ச நாளா ரீசன்ட்டா அதை வந்துட்டு ஃபாலோ பண்றேன். சரி அதையே உங்ககிட்ட காமிக்கலாமே வீடியோவா அப்படிங்கறதுக்காக தான் இந்த வீடியோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி ஆயில் எடுத்திருக்கேங்க. இது வந்து செக்கில் வாங்கின எண்ணெய் தான். இதில் என்ன எண்ணெய் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு விதமான எண்ணெய் இதில் நான் வந்துட்டு சேர்த்து வச்சுருக்கேன். நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், விளக்கெண்ணெய் மூணு எண்ணெயும் சேர்த்து வச்சுருக்கேன். மூணு ஈக்குவல் குவான்டிட்டியில் எடுத்திருக்கேன். நான் வந்துட்டு மூணுமே வந்துட்டு 100 ml 100 ml அப்படி எடுத்திருக்கேன். அப்போ 300 ml எடுத்திருக்கேன். இந்த பாட்டிலோடே செக்கில் வந்துட்டு எனக்கு கொடுத்தாங்க. இப்போ இந்த மாதிரி தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். இது எப்படி யூஸ் பண்ணுறது, உங்களோட முடி எவ்வளவோ அந்த அளவுக்கு தக்கனா நீங்கள் எடுத்துக்கோங்க சரிங்களா. இப்போ வந்துட்டு என்னோடய ஹேர் கொஞ்சம் லாங்காக இருக்கும், அதனால் இதில் என்ன உச்சுன்றீங்க, என் முடி கொஞ்சம் லாங் இல்லையா? உங்களை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு முடியே கொட்டி போயிடுச்சு. நான் வந்துட்டு இதில் மூணு எண்ணெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் மூணு எண்ணெய் தனித்தனியாக வச்சிங்கன்னா எல்லாத்துலேயும் ஒவ்வொரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நான் இது மூணுமே ஒன்றா தான் வச்சுருக்கேனால நான் மூணு ஸ்பூன் இதிலேருந்து எடுத்துக்கிறேன் ஓகேங்களா. இப்போ மூணு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த எண்ணெய் வந்துட்டு நான் இதில் வந்துட்டு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கிறேன் இந்த கிண்ணத்தில். இதை வந்துட்டு நம்ம லைட்டாக சூடு பண்ணிக்கலாம். ஏன் இதை சூடு பண்ணுறோம் அப்படின்னா நார்மலாக தேங்காய்னா நல்லெண்ணெய் அப்படின்னா நார்மலாக அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். இதில் விளக்கெண்ணெய் சேர்த்துருக்கோம். விளக்கெண்ணெய் வந்துட்டு ரொம்ப கெட்டித்தன்மையாக இருக்கும் இல்லையா, அதனால் அதை லைட்டாக உருக வைக்கிறதுக்காக இந்த மாதிரி ஹீட் பண்ணிக்கணுங்க. நம்மளால் தலையில் அப்ளை பண்ண முடியும். இது கொதிக்க வச்சிடாதீங்க, லைட்டாக ஹீட் பண்ணிட்டு பண்ணால் போதும். இதை பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக சூடாயிடுச்சு. ஓரமெல்லாம் அந்த முறை மாதிரி வருது இல்லைங்களா. இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை ஃபஸ்ட்டு நம்ம தொட்டு தலையில் தேய்க்கிற அளவுக்கு சூடு இருக்கணும். அந்த லேசான வெது வெதுப்பான சூடு இருக்கும்போது நம்ம தலையில் அப்ளை பண்ணிக்குவோம். ஆற வச்சுட்டு அப்ளை பண்ணக்கூடாது, ஏன்னா திரும்பவும் விளக்கெண்ணெய் கெட்டித்தன்மை ஆயிரும். அதனால் வெது வெதுப்பாக இருக்கும்போது தலைக்கு நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சூடு கொஞ்சம் ஆறட்டும், அதுக்கப்புறமா நம்ம எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு. தலையில் வந்துட்டு நல்லா சூடு ஆறிடுச்சு, இருக்குது ரொம்ப ஆறல, வெது வெதுப்பாக தான் இருக்குது. இந்த டைமில் இதை நம்ம அப்படியே ஹேருக்கு அப்ளை பண்ணிக்கலாங்க. நல்லா உச்சி ஃபுல்லும் படுற மாதிரி தேய்ச்சிக்கோங்க. எனக்கு அப்படிலாம் தேய்க்க தெரியாது, நான் சும்மா இந்த மாதிரி ஏனோ தானே தான் தேய்ப்பேன். உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் தேய்ச்சிக்கலாம் ஓகேங்களா. இந்த மாதிரி தேய்ச்சிட்டு ஐயோ ஏய் இவன் பண்ணுற வேலை பாருங்க மாமா, அவளே ஹேரு பூர்வி என்ன ஆயில் மொட்டையில தேய்ச்சியா, சூடா இருக்கு எப்படி கை ஓட்டுன? வேணாம் வேணாம், இந்த சுடுது பாரு சுட்டுச்சா, இந்த சுடு நல்லா ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. தலை ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. மிச்சம் இருந்துச்சுன்னா கீழே வரைக்கும் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. நான் அப்ளை பண்ணிட்டு காட்டுறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் தலை ஃபுல்லும் நல்லா ஆயில் அப்ளை பண்ணிட்டேங்க. இதை வந்துட்டு ஒரு 1 hour அப்படியே விட்டுடுவேன். விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம நார்மலாக எப்பவும் போல் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு அவ்வளோதான். இதை வந்துட்டு 3 நாளைக்கு ஒரு முறை இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு செய்யுங்க. நான் அப்படி தான் செஞ்சிட்ருக்கேன். அப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி செய்யும் போது நம்ம தலை குளிச்சதுக்கப்புறமும் நம்மளோட ஹேர் வந்துட்டு ஆயிலியாகவே ஆயில் அப்ளை பண்ண மாதிரியே தாங்க இருக்கும். அதனால் நம்ம தினமும் ஆயில் அப்ளை பண்ணணும் அப்படின்ற அவசியமே இருக்காது. இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் நார்மலாக 3 days once இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக செஞ்சீங்கன்னா ஹேர் ஃபாலும் நம்மளுக்கு வந்துட்டு கண்ட்ரோல் ஆகும். நான் இந்த மாதிரி தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணுங்கங்க.
அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய்.